Bar Rani, what the day? வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து ஒரு சின்னதாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்க்க கிடைச்சிது, அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எது நல்லா இருக்குது, எது சரியில்லாமல் இருக்குது என்றதோட ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், இந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் வந்து டிஎம்டி தமிழ் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி வச்சிருக்காங்க. தமிழ்நெல் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎம்டினு சொல்லி தான் இருக்குது. ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இந்த டிஎம்டின்றது வந்து ஒரு விதமான ஒரு ட்ரக் தான். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், அந்த மனுஷன் திங்கிங் கற்பனை, இந்த யோசிக்கிற திறன், அந்த சென்ஸுகள், எமோஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இது பாதிக்குது. அண்டு நான் கூகுள் பண்ணி பார்த்த அளவில் ஓரளவுக்கு அப்படி ஆன ஒரு விஷயம் தான் போட்டிருக்காங்க. இதை இப்போ டீட்டெயிலாக நாங்கள் போகணும். டிஎம்டின்றது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரக்ஸ், ஒரு போதைப்பொருள் என்ற மாதிரியே வச்சுக்கொள்ளலாம். இந்த படம் வந்து அப்படி தான் எடுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் எப்படி போகணும்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து நித்திரையிலேருந்து பெட்லேருந்து எழும்பி அவர் ஃப்ரெண்ட்கிட்ட அந்த ட்ரக்ஸை வேண்டி அவர் அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதை வந்து பாவிக்கிறார். அந்த ட்ரக்ஸை பாவித்த பிறகு அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது என்றது இல்லாமல் ஒரு 12 நிமிஷத்துக்கு, இந்த ஷார்ட் ஃபிலிமோட டியூரேஷன் பார்த்தோம்னு சொன்னால் 12 நிமிஷமும் 20 செகண்டும், ஒரு 12 நிமிஷத்துக்கு வந்து அவர் அந்த ட்ரக்ஸை பாவித்த பிறகு அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்படுது என்றதை வந்து நல்ல வடிவாக டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. சிம்பிளாக காட்டியிருக்காங்க, அதே நேரம் எல்லாருக்கும் விளங்குற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். இந்த படம் வந்து யார் டிரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அபிஷேக் சொல்லி ஒரு ஆள் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அல்விஸ் கிளிங்டன் வந்து நடிச்சிருக்கிற, ரஜி செல்வராசா தான் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்கிறது, அதே நேரம் டிஓபி டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஜெயந்தன் விக்கியன் சொல்லி ஒரு ஆள் செஞ்சுருக்காங்க. மற்ற இதெல்லாம் ஓகே. ஆர்ட் ஒர்க் வந்து யார் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கலா மோகன் சொல்லி ஒரு ஆள் செஞ்சுருக்காங்க. மேக்கப் வந்து டேரியன் செஞ்சுருக்கிறார். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த படத்தில் வந்து ஒரு 3 கேரக்டராக இந்த படத்துலேயே வந்து வரும். ஒன்று வந்து அல்விஸ் கிளிங்டன் சொல்கிற அந்த ஸ்டோரி முழுக்க அந்த ஸ்டோரியை கொண்டு போகிற அந்த கேரக்டர். மற்ற வந்து அவருடைய ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் வருது. மற்ற வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஆள் வந்து மாஸ்கோட காட்டுறாங்க. முகம் யாருன்னு தெரியாது, மாஸ்கோட ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க. இந்த 3 கேரக்டரும் தான் இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இந்த 12 நிமிஷத்துக்கு. ரைட், இப்போ இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ், படத்தில் இருக்கிற ப்ளஸ் வந்து பெரிய ப்ளஸ் வந்து எடிட்டிங். என்னன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய டயலாக்ஸ் இல்லை. ஒரு சில முன்னுக்கு வந்து ஒரு 2 டயலாக் வந்து வருது, அதுக்கு பிறகு பின்னுக்கு வந்து ஒரு 2 லைன்ஸ் தான் வருது. பெரிய டயலாக்ஸ் இல்லை. படத்தில் இப்போ 12 நிமிஷமும் 20 செகண்ட்னு சொன்னால் ஒரு 20 செகண்டுக்கு தான் அந்த டயலாக் வருமானு சொல்லலாம். மிச்சம் 12 நிமிஷம் வந்து டயலாக்கே இல்லாமல் தான் படம் போகுது, ஆனால் நல்ல டீட்டெயிலாக விளங்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த சீன்ஸ், அதாவது அவர் அந்த ட்ரக்ஸை பாவித்த பிறகு அவருக்கு ஏற்படுற விஷயத்தை வந்து எடிட்டில் வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. அதை வந்து அந்த எடிட்டில் வந்து புலவிட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து சரியாக விளங்கியிருக்காது. அதை வந்து நல்லா செஞ்சுருக்காங்க ரஜி அதை அந்த விஷயத்தை வந்து நல்லா செஞ்சுருக்காங்க. அதே நேரம் டிஓபி கேமராவுக்கு எல்லாம் வந்து நல்லா இருக்குது. மியூசிக் இந்த படத்தில் வந்து என்ன சொன்னால் டயலாக்கே இல்லை. டயலாக்கே இல்லாத ஒரு படத்தில் வந்து நமக்கு அந்த விஷயத்தை வந்து ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த படத்தில் நடக்கிற சீனை வந்து எங்களால் உணர வைக்கணும்னு சொன்னால் மியூசிக்கெல்லாம் முடியும். மியூசிக் வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. ஜெயந்தன் விக்கியன் சொல்கிற ஒரு ஆள் தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, மியூசிக் செம்மையாக இருக்குது. எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு, இந்த சீனுக்கு, அந்த 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 சிச்சுவேஷனுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட நிறைய இருக்குது சில மியூசிக் டிரெக்டர்ஸ். இப்போ நம்மளோட ஜஃப்னா ஸ்ரீலங்கா விட்டு இப்போ நம்ம இந்தியன் சினிமா பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு நிறைய மியூசிக் நல்லா தான் இருக்குது, அவங்க செய்கிற நல்லா இருக்குது. ஆனால் நாம் வந்து அப்படி இந்த மியூசிக் டிரெக்டர் வந்து அப்படி நிறைய விஷயத்த போட்டு அந்த ஃபீலை கொண்டு வரணுமான்னு சொல்லி யோசிக்காமல் சிம்பிளாக ஒரு ஏதோ ஒரு அளவான ஒரு மியூசிக்கை, அளவான ஒரு சின்ன சின்ன பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை போட்டு நம்மளால் அந்த 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 விஷயத்தை வந்து அப்படியே வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்கு, அது வந்து நல்லா இருக்குது. அடுத்த விஷயம் வந்து டிரெக்ஷன் சைடும் வந்து நல்லா இருக்குது. அந்த ஸ்டோரியை வந்து அந்த டிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ட்ரக்ஸை வந்து, அது உண்மையாக அப்படியே ட்ரக்ஸ் இருக்கோ தெரியாது, ஆனால் அந்த ட்ரக்ஸை வந்து டிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு ட்ரக்ஸை அவர் பாவித்த பிறகு அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வருது, உண்மையாக அந்த ட்ரக்ஸால் அது வந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான ட்ரக்ஸுக்கும் அது பொருந்தும். ஒரு ட்ரக்ஸ் ஒரு போதைப்பொருள் வந்து நம்ம பாவிச்சோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து
ஏற்படுது என்றது எல்லாம் வந்து அந்த டிரெக்டர் வந்து அவற்றை சாதாரணமா ஒரு ஆள் இந்த படத்தை பார்த்தா கூட விளங்கக்கூடிய மாதிரி அதை வந்து கொண்டு போயிருக்கு. அது வந்து நல்லா இருக்குது. அடுத்து வந்து அல்விஸ் கிளிங்டன் ஆக்டிங், டயலாக் இல்லாத ஒரு படம், ஒரு 12 நிமிஷ படத்தில் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் அந்த டயலாக் வரும். அந்த டயலாக் இல்லாத படத்தில் வந்து ஆக்டிங் தான் மிச்சம் பேசணும், ஆக்டிங் மியூசிக் தான் மிச்சம் பேசணும். மியூசிக் பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக கிளிங்டன் ஆக்டிங் வந்து நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க, கிளிங்டன் வந்து அளவாக நடிச்சிருக்காங்க, என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து இந்த படத்தில் இருக்கிற நிறைய ப்ளஸ் வந்து நம்ம சொல்லிக்கணும் வரோம். இந்த படத்தில் இருக்கிற மைனஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கலர், அதாவது இதில் வந்து கலர் வந்து இந்த கலர் கிரேடிங்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அதே நேரம் அந்த லைட்ஸ் இந்த ஒரு இந்த நைட்டில் தான் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகுது. அந்த நைட்டில் அந்த பாவச்சிருக்க அந்த லைட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோன்ற ஒரு ஃபீல் வருது. அந்த ரெண்டு விஷயம் வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாம் இன்னும் கொஞ்சம், அதே நேரம் அந்த லைட்ஸுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, நல்லா தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லி தோணுது. இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த படத்தில் ஒரு மைனஸாக தெரியுது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி படத்தில் கருவாக இருக்கலாம், மற்றது வந்து மியூசிக்காக இருக்கலாம், ஆக்டிங்காக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், கேமரா ஒர்க்காக இருக்கலாம், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இந்த படத்தை வந்து இப்போ நம்மளில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இந்த படம் நான் பார்க்க எனக்கு பர்சனலாக வந்து ஒரு இங்கிலீஷ் படம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்காக வந்து இந்த படம் வந்து அந்த படத்தை கோப்பி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் சொல்லலை. இன்செப்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இன்செப்ஷன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அதுவும் வந்து இந்த இதில் வந்து நான் சொல்லலை. நான் இந்த படம் வந்து ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இன்செப்ஷன் பார்த்தாக்களுக்கு இன்செப்ஷன் படம் வந்து லைட்டாக ஞாபகம் வரும். அதுக்காக இந்த படம் வந்து இன்செப்ஷனை கோப்பி பண்ணியிருக்காங்க. இன்செப்ஷனுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேறொரு ட்ரெக், அது வேறொரு ட்ரெக். ஆனால் ட்ரெண்டுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்குது. இந்த படத்தை பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு விளங்கும். மிச்சப்படி இந்த படத்தில் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு, மைனஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் பெரிய லெவலில் வந்து இல்லை, ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படியான ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, நம்மட மண்ணில் வந்து வர்றது வந்து வரவேற்கத்தக்க விடயமாகும். ரைட், ஒரிஜினல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்களும் போய் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லி, இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை, அதே மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். ரைட், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.